வெல்கம் பேக் டு டுடே வீடியோ. நம்ம எல்லாம் வித்தியாசமாக அதை எடுத்துருக்கோம்னு நினைச்சிங்க. நம்ம எப்பயுமே டே டைம் லாக் தான் பார்த்துருவோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக நைட் லாக். இன்றைக்கி என்ன நாள், அதாவது இந்த வீடியோ வர நாள் அடிச்சு இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம சென்னையில் ஒரு சில நாட்களாகவே இந்த செஸ்ஸுக்கெலாம் எப்படி சூப்பராக பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பிகாஸ் இது 75th இண்டிபெண்டன்ஸ் டே, ஸோ இன்னுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஞாபகம் இருக்குது இருட்டில் ஏதாவது தெரியுதான்னு தெரில, அங்கங்கே நிறைய ஃப்ளாக்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி பார்த்துட்டு எங்கே ஏதாவது ஒரு சீரியல் லைட் கலரை பார்த்தாலும் நம்ம இந்தியன் ஃப்ளாக் தெரிகிற மாதிரியே இருக்குது. இந்த சொல்லுவாங்கள்ல, ஏதாவது ஒன்று பார்த்து நினச்சோன்னா அதே கண்ணுக்கு தெரியும்டா அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளை இது கூட அந்த மாதிரி லைட்டு தான் போட்டாங்களா, இல்லை நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா தெரியலையே. வாங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிடிச்சிருப்பீங்க. எஸ், மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் பிளேஸ் இன் அவர் சிட்டி. இருக்கிற ஊரில் இருக்க இது எல்லா இடமும் எப்படி இருக்குது, அப்போ இந்த இடம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். எஸ், ஹியர் கம்ஸ் தி சென்ட்ரல். எந்த பக்கம் பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக அதே மேக்கா. அடாடாடாடாடா, அதை பாருங்கய்யா. இது ஆக்சுவலி ரிப்பன் பில்டிங் வந்து எப்பயுமே இந்த மாதிரி மோஸ்ட்டாக கலர் இருக்கும். பட் நம்ம சென்ட்ரல் இட்ஸ் பிகாஸ் எல்லாமே 75th இண்டிபெண்டன்ஸ் டே. பட் இதே மாதிரி வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. அப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் பார்த்தோம், இப்போ வந்து ரிப்பன் பில்டிங் பார்ப்போம் வாங்க. அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், பட் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது அப்படி தான் நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, வேகமாக வந்ததில்ல. லெட்ஸ் சீ. எஸ், நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் அதோ பார்த்தாச்சு. ஓ, இந்த வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருந்தாலும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரோடு மட்டும் இப்படி இருக்கா, இல்லை எனக்கு சென்னை ஃபுல்லாக இப்படி இருக்கா அப்படின்னு தெரில. ஸோ இந்த மாதிரி வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, நான் அப்படியே போகிற வழியில் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் இதோட பெரிய இடம் இல்லை, இதே மாதிரி இன்னொரு ஒரு சில இடம் இருக்குது. நான் கூட எக்மோர்லாம் கூட பண்ணுவாங்கன்ட்டு நினச்சேன், பட் டோன்ட் நோ வை எக்மோரில் பண்ணல. பா, நமக்கு தம்ப்நெயில் கொடுக்கறதுக்குனே வச்சுருப்பாங்க போலையே. பார்த்தா அந்தளவுக்கு எங்கேயோ லைட்ஸ்லாம் இல்லை, பட் அங்கங்கே கொடி தான் இருக்குது. நான் இந்த ஸ்டேஷன் கூட டெக்கரேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஒன்றுமே பண்ணலையே. சார், வாங்க அடுத்து பார்த்தேன். இது வரைக்கும் ஒரு ஸ்டேஷனையும் டெக்கரேஷன்லாம் பண்ணல, வெறும் இந்த மெட்ரோ மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா அதோ அங்கே தெரியுதா. ஒரே ஒன்று என்னென்னா, எல்லா இடத்துலையும் ஃப்ளாக் வச்சுருக்காங்க இந்த பிஹெச் ரோட்டில். இதே மாதிரி எல்லா ரோட்லையும் வச்சுருவாங்களா தெரியல, அதோ தெரியுதா. அந்த பில்டிங்கும் இந்த என்ட்ரன்ஸ் மட்டும் தான் டெக்கரேஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் இதை தவிர வேறு எந்த மெட்ரோவும் டெக்கரேஷனே பண்ணல. ஐ டோன்ட் நோ வை எல்லா இடத்துலையும் நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ நம்ம வீட்டாண்ட பார்க்கணும்ல. எஸ், நம்ம ஆர்ச்சாண்டையும் பார்த்திங்கன்னா சூப்பராக லைட்லாம் போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது நேற்றுலேருந்தே எரியுது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் உங்கள் ஏரியாவில் இருந்தால் கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் எஸ், இது ரொம்ப சின்ன அந்தளவு பெரிய விளாக்லாம் இருந்திருக்காது, இல்லை இன்ஃபர்மேஷன் ஒன்றும் காமிக்கிறதுக்கு. ஜஸ்ட் நம்ம ஒரு 75th இண்டிபெண்டன்ஸ் டே எந்த அளவுக்கு நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இது ஒரு சின்ன வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஜெய் ஹிந்த். இன்னைக்கு சுதந்திர தினம்டா. இந்தியா
இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க மாறுபட்டாங்க. Happy Independence Day.